முகத்தில் ஏற்படுற வெள்ளை திட்டுகளுக்கு மருந்து பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை பூண்டு, வெற்றிலை இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி அப்ளை பண்ணுறது. வெள்ளை பூண்டை நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட வெற்றிலையும் சேர்த்து நல்லா அம்மியில் மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். இதை குளிக்கிறதுக்கு முன்னால் வெள்ளை படைகள் இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா தேய்ச்சி குளிக்கணும். இப்படி செஞ்சால் அது சீக்கிரமாகவே குணமாயிரும். இந்த வெள்ளை படைகள் வந்து கண்கள், மூக்கு, வாயின் ஓரத்தில் இந்த மாதிரி சைட்லலாம் ஃபேஸில் வரும். ஃபேஸில் மட்டும் இல்லை, மார்பு பகுதி, தொடை இடுக்கு, கை விரல்களின் இடுக்கு இந்த மாதிரி இடத்துலையும் வரும். அதனால் அந்த வெள்ளைப்படைகள் வந்து முகத்தில் மட்டும் இல்லை, உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம், உடம்பில் எந்த பிளேஸில் வேணாலும் வரலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது மோஸ்ட்லி கண்டுபிடிக்க முடியாது, போக போக தான் இந்த ஒயிட் பேச்சஸ் கொஞ்சம் டார்க் ஆனதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். வியர்வை அதிகமாக இருக்கிறப்போ, ஹீட் ரொம்ப இருக்கிறப்போ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த படைகள் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது பூஞ்சை தொற்று காரணமாகவும் இது அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. இந்த பூஞ்சைகளுக்கு உணவே எண்ணெய் தான், அதனால் உடம்பில் எண்ணெய் பசையுள்ள பகுதியில் வந்து அதிகமாக வரும். மோஸ்ட்லி ஹேர் ரூட் இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக இந்த வெள்ளைப்படைகள் பாதிக்கப்படுது. ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை சரியாக கவனிக்காமல் விட்டோன்னா அது உடம்பு முழுக்க பரவுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த வெள்ளை பூண்டையும் வெற்றிலையும் சேர்த்து அரைச்சி அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போவுமே சுத்தமான ஆடைகளையும் உடம்பையும் சுத்தமாக வச்சுருக்கணும். அப்போனா இந்த வெள்ளைப்படைகள்லேருந்து உடம்பை பாதுகாத்துக்கிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.